ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தி லெஜண்ட் ஆஃப் த லீச்சி அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நெசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பெரிய போர்க்களம் அங்கே ரத்த ஆறை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டை சேர்ந்த படையில் இருக்கிற எல்லா வீரர்களும் கிட்டத்தட்ட சாக போகிறாங்க. அவங்களுக்கு போரில் அடிபட்டு பயங்கரமாக ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் உயிரோட இருக்கா. சாக போகிற மாதிரி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே சேர்ந்து. அவங்க படையில் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கழுத்துல போறதுக்கு ஒரு டாலர் மாதிரி ஒன்னு கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கலட்டி அந்த பொண்ணு கையில கொடுக்குறாங்க. நம்மளோட தாய் நாட்டுக்காக நாங்க எல்லாருமே உயிரை கொடுத்துட்டோம்னு நாட்டோட ராஜா கிட்ட போய் இதை கொடுத்துரு, நீயாவது அட்லீஸ்ட் உயிரோட இருக்கணும், இங்க இருந்து கிளம்பிப்போ, எதிர்கிட்ட மாட்டிக்காதுன்னு அவங்க எல்லாருமே அந்த பொண்ணை காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு காட்டுக்குள்ள அனுப்பி வச்ச அடுத்த 5 நிமிஷம் அந்த எதிரியோட படை வந்து பேலன்ஸ் உயிருக்கு போராட்டிட்டு இருக்க எல்லாத்தையும் கொடூரமா கொண்டுறானுங்க. பத்தாவதுக்கு தப்பிச்சு போய்கிட்டு இருக்க அந்த பொண்ணையும் காட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு தான் ஆளுங்கள்லாம் அனுப்பி வைக்கிறானுங்க. இந்த பொண்ணு உயிரை கையில பிடிச்சிட்டு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு 10 வெத்துக்கு மேல இந்த பொண்ணு விடாம கையில வில்லாம ஓட துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல எங்க ஓடுறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு ஒரு பாறையோட இடுக்குல ஒளிஞ்சி போய் உட்காந்துருக்கா. இப்படி இந்த பொண்ணு காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போது இவளோட ஹேண்ட்பேக்க விட்டுட்டு போயிடறான். அதை கரெக்டா பார்த்து இவ எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சு இந்த பொண்ணோட தலைக்கு நேரா வில்ல வச்சு மிரட்டுறானுங்க. இந்த பொண்ணோட கதை அவ்வளவுதான் கத்துறான் அந்த பொண்ணு பேசுற எதையுமே கண்டுக்காம ஒரு கொகைக்குள்ள போய் இறக்கி விடுறான். முகத்துல கழுகு மாதிரி முகமூடி போட்டிருக்கனால இவன் யாருன்னு இந்த பொண்ணுக்கு சரியா தெரியல. நீ எதுக்காக என்ன இந்த இடத்த கடத்திட்டு வந்த மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு இந்த பொண்ணு கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிக்க அவன் தன்னோட முகமூடியை கழட்டி தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சாதாரண பிறவி இல்லை, நான் பிறக்கும் போதே கழுகு மாதிரி ரெக்கையோட தான் பிறந்தேன
சந்தோஷப்படுறாங்க. அவளை பார்த்த உடனே சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, எல்லையில நமக்காக சண்டை போட்டுக்குது நம்ம சோல்ஜர்ஸோட நிலமலை என்னாச்சு, நீ மட்டும்தான் அவர் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே சந்தோஷமா இருந்த பொண்ணு சோகமாயிரா, அவங்க எல்லாருமே ஏன் உயிரை காப்பாத்திட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு அவங்களோட டாலர்ஸ் எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமா சோகமாயிடுறாங்க. இது உடனே அந்த நாட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, எப்ப விட எதிரியோட படை நம்ம நாட்டுக்குள்ள வரலாம், அவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட படைபலம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா எதிரி கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு, நாம எப்படி இதை சமாளிக்க போறோம் தெரியலையே அப்படின்னு எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அப்ப இந்த படை வீரர்களா இருக்காங்கல்ல, அதுல ஒரு நாலு பேர் இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. குறிப்பா இந்த படைகளுக்கு எல்லாம் தளபதியா ஒருத்தர் இருக்கான், இவன் ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் மாதிரி. எதிரியோட படை அவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்க கண்ணுல எல்லாம் மண்ணத்து விட்டு எப்படி எஸ்கேப் ஆயி வந்த அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறான். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, வானத்துல இருந்து ஒருத்தன் பறந்து வந்தான், அவன் தான் என்ன காப்பாத்தி ஒரு கொகையில வச்சு மறுநாள் காலையில பத்திரமா நம்ம ஊருக்குள்ள அனுப்பி வச்சான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க, அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல, அது எப்படி ஒருத்தர் வானத்துல இருந்து பறந்து வர முடியும், இதெல்லாம் கதையில கேக்குறதுக்கு நல்லா இருக்கும், நிஜத்துல இப்ப நடக்குமா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றத இவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும் அப்படின்றத அந்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதாவது கழுகு மாதிரி வானத்துல பறப்பான் பாருங்க அவன் தான், அந்த பொண்ணுக்காக இவங்க இருக்கிற இந்த கிராமத்துக்குள்ள பறந்து வரான். இப்படி பறந்து வித்தியாசமா ஒருத்தன் வர்றதை பார்த்த உடனே மத்த எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. இவன் கண்டிப்பா எதிரி நாட்டை சேர்ந்தவனா தான் இருப்பான், நம்மளை அழிக்கிறதுக்காகத்தான் உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனோட காலில் கைத்தை போட்டு கட்டி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோவும் மேலேயும் பறக்க முடியாம கீழேயும் வர முடியாம அந்தரத்தை தொங்கிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் அந்த ஹீரோயினோட அண்ணனா இருப்பான்ல அவனுக்கு தெரிய வருது, அவன் என்னன்னு போய் பார்க்க போறான். எல்லாருமே பதறி அடிச்சு ஓடுறதை பார்த்த உடனே இந்த பொண்ணும் சேர்ந்து ஒரு ஆத்தா ஹீரோவை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாட்டையால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த பொண்ணு பதறி போயிடுறான், அவனை யாருமே தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க, அவன் தான் என்னை காப்பாத்தினவன், எவ்வளவுதான் சொன்னாலும் யார்
யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கடைசியில் இந்த பொண்ணு தான் குறுக்க வந்து அவனை காப்பாற்றுறான். அப்பயும் அவனை நம்பாம அவனை ராஜா கிட்ட அப்படி இழுத்துட்டு போறாங்க, கைகாலெல்லாம் கட்டிட்டு. இவன் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் வானத்துல இருந்து பறந்து வந்தான். இவன் கண்டிப்பா மனுஷனா இருக்கவே முடியாது, ஏதோ ஒரு தீய சக்தியா தான் இருக்கணும் அப்படின்னு ராஜா முன்னாடி சுத்தி இருக்கிறவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே இடத்துக்கு குறுக்கு இந்த பொண்ணு வரா. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் ஆபத்தானவன் இல்லை, குறிப்பா சொல்லணும்னா இவன் மனுஷன் தான் அப்படின்னு கழுக்கு மாதிரி மாஸ்க் போட்டுருக்கிற அவனோட முகமுடியை கழட்டி அவன் முகத்தை காட்டுறான். இவன் தான் எதிர்கிட்ட இருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உயிரை காப்பாத்தி அனுப்பி வச்சான். இப்ப என்னைய பாக்குறதுக்காக தான் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்திருப்பான், மத்தபடி இவன் யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான் அப்படின்னு இவனை பத்தி ஹீரோயின் சொல்லவும் தான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டோட ராஜா என்ன சொல்றாரு, அவன் கைகாலில் கட்டியிருக்க கட்டலை அவுத்து விட சொல்றாரு. கைகாலில் இருக்க கட்டலை அவுத்து விட்டதுக்கு அப்புறம் அந்த நாட்டோட ராஜா டைரக்டா ஹீரோ கிட்டே ஒரு டீல் பேசுறாரு. எங்க நாட்டுல இப்போ ஒரு போர் போய்கிட்டு இருக்கு, அது கண்டிப்பா உனக்கே தெரியும். எங்க எதிரியோட படை எங்களோட பலசாலி, நாங்க மட்டும் இந்த போர்ல சண்டை போட்டோம்னா கண்டிப்பா நாங்க தோத்து போயிருவோம், எங்கள ஒரு ஆள் கூட உயிரோட இருக்க மாட்டோம், எல்லாருமே எதிரி நாட்டுக்கிட்ட அடிமையா மாற்றப்படுவோம், நீ தான் எங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும், உன்கிட்ட அபார சக்தி இருக்கு, உன்னால பறக்க முடியும், யாரோட கண்ணுல வேணா மண்ணு தூவி போட்டு எதிரியோட படைக்குள்ளேயே போய் அவங்கள துவம்சம் பண்ண முடியும், உன்னோட உதவி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த போர்ல நாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், அந்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம், நீயும் எங்கள ஒருத்தனா எப்பவுமே எங்க கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த நாட்டோட ராஜாவே ஹீரோ கிட்ட டீல் பேச அவ கொஞ்சம் குழப்பமாகறான். நம்ம இதை ஒத்துக்கலாமா வேணாமா, நம்மளுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஹீரோயினுக்காக அவன் சொல்ற எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறான். கழுகு மாதிரி காட்டுக்குள்ள அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப இவங்கள மாதிரியே சாதாரண மனுஷங்களா இந்த படையில சேர்ந்து நார்மலா ஹீரோ வாழ ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கிறனால எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்ல இவனும் ஒரு ஆளா போய் நிக்கிறான். அப்ப ஹீரோயினோட அண்ணனா ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் தான் படை தளபதி. அவனுக்கு என்னமோ இவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வர மாட்டேது, ஏன்னா இவங்கிட்ட கழுகு மாதிரி பறக்கிற சக்தி இருக்கு, கண்டிப்பா இவன் தீய சக்தியா தான் இருப்பான் அப்படின்னு என்ன நம்பிக்கிட்டு இருக்கான். அதனால தன்னோட படையில சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ட்ரைனிங் வரிசையில் நிற்கிற ஹீரோவை தர தரன் இழுத்து வெளியே தள்ளிடுறான். இதனால ஹீரோவுக்கும் அந்த தளபதிக்கும் இடையில ஒரு பனிப்போரை உருவாகுது. அதாவது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிக்க மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் தன்னோட சிஸ்டருக்காக ஹீரோவா அந்த படையில சேர்த்துக்கிறான். ஆனா சேர்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோவோட கையில ஒரு கத்தியை கொடுத்து, உன்னால சண்டை போட முடியுமா, கத்தி சண்டைனா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவை கேவலப்படுத்திட்டு தளபதி அவனை சண்டைக்கு கூப்பிடுறான். இப்ப ஹீரோவோ அந்த தளபதியும் நேருக்கு நேரம் மோதுறாங்க. ஹீரோ கத்தியால தளபதியை குத்தலான் போறப்ப தளபதி ஈஸியா ஹீரோவோட கத்தியை தடுத்து நிறுத்திட்டு அவரோட கத்தியை கீழே தள்ளி விட்டுறான். கடைசியில ஹீரோ தளபதி கிட்ட தோத்து போயிடுறான். ஹீரோவோட கழுத்திலேயே கத்தியை வச்சு, அந்த முன்னாடியே சொன்னேன்ல, ஒன்னாலலாம் ஜெயிக்க முடியாது, கழுகு மாதிரி வானத்துல பறக்கத்தான் நீ லாய்க்கு, நீ எல்லாம் சண்டை போட லாய்க்கே இல்லை அப்படின்னு ஹீரோவை அசிங்கப்படுத்துற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறான் தளபதி. இதனால ஹீரோவுக்கு பயங்கரமா கோபம் வருது. அப்படி கோபம் வந்த உடனே அவரோட கண்ணுல பாதத்திலிருந்து உச்சந்தல வரைக்கும் திடீர்னு மின்னல் மாதிரி ஏதோ ஒண்ணு பாய ஆரம்பிக்குது. அந்த மின்னல் சக்தியோட தளபதியோட கத்தியில டச் பண்றான். தளபதியோட உள்ள மின்னல் பாஞ்சு தளபதி தூக்கி அடிக்க போறான். ஹீரோ கிட்ட பறக்கிற சக்தி மட்டும் இல்ல மின்னல் சக்தி இருக்கு. இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒருத்தனை தான் அந்த தளபதி இவ்வளவு நேரமா கேவலமா பேசியிருக்கான். எல்லையில இவங்களோட படை கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு வரனால ராஜா பயங்கரமா கோவப்படுறான், தளபதி கூப்பிடுறான். எல்லையில நம்ம படம் கொஞ்சம் கொஞ்சமா தோத்து எதிரி கிட்ட மண்ணம் கவிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னன்னா இங்க இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன்னு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தளபதியா இருக்க கொஞ்சம் கூட லாய்க்கு இல்ல, இந்த மாதிரியான ஒரு உதவாக்கறைய தளபதியா போட்டதுக்கு நான் ரொம்ப அசிங்கமா நினைக்கிறேன். இப்ப நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கும் நீ தான் ஒரு வகையில காரணம். இதுக்கு உனக்கு நான் ஒரு கண்டிப்பா ஒரு தண்டனை கொடுத்தே தருவேன், இவனுக்கு 100 சவுக்கடி கொடுங்க சாகுற வரைக்கும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம தளபதி மேல இந்த ராஜா கோவப்படுறான். தளபதிக்கு அந்த தண்டனையும் கொடுக்கறான். தளபதியை மண்டி போட வச்சு அவனோட ரெண்டு கையும் கயிறால கட்டி சாட்டையை சொல்லிட்டு சொல்லிட்டு அவனுக்கு ரத்தம் கசிய கசிய முதுகுல பலமா அவனுக்கு சவுக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு கதற ஆரம்பிக்கிறான். கேள்விப்பட்ட தளபதியோட தங்கச்சி என்ன பண்றான், இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, அவன் இந்த நாட்டுக்காக எவ்வளவோ போராடி இருக்கான், ஆனா அவன் பண்ண தியாகத்தை எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி இவனை இந்த அளவுக்கு குடும்பப்படுத்துறீங்க, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்னு கதறான். அந்த தளபதியோட சோல்ஜர்ஸும் கீழே விழுந்து கதறாங்க. ஆனா அந்த ராஜா கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டான், மறுபடியும் தளபதியோட தோலை உரிக்க சொல்றான். அப்படி சாட்டையை ஓங்க போறப்ப ஹீரோ தான் வந்து பின்னாடி இருந்தது இந்த நாட்டோட ராஜா தான் தெரியுது. எதிரியோட கூட்டு சேர்ந்து தன் சொந்த நாட்டையே காட்டி கொடுத்துட்டா அந்த துரோகி ராஜா, எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு அடிமையாக்கி கொல்லலாம் அப்படின்னு எதிரி பட உள்ள வரப்ப ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ குறுக்க வந்து ஹீரோயினை வெட்ட வந்த எல்லா கத்திகளையும் தான் உடம்புல வாங்கிக்கிறான், அவனோட ரெக்கையிலையும் வாங்கிக்கிறான். அந்த இடத்துல அவனோட ரெக்கை ரெண்டு துண்டை கட்டாயிருது. அதுக்கப்புறம் தளபதியோட ஆளுங்க தளபதி எல்லாருமே சேர்ந்து போராடி அங்கிருந்து தப்பிச்சு ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க. அந்த காட்டுக்குள்ள எதிரிக்கும் ராஜாவுக்கும் பயந்து
ஒரு கொகைக்குள்ள பதுங்கி இருக்காங்க, ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்தையும் மோப்பம் பிடிச்சு ராஜா அந்த எதிரியோட சேர்ந்து உள்ள வந்துடுறான். தளபதியோட ஆளுங்களை பாக்குற எல்லாத்தையும் வில்லாம்ப விட்டு ரொம்ப கொடூரமா கொள்றானுங்க. கடைசியில தளபதியோட உடம்புலயும் தளபதியோட அசிஸ்டன்டோட உடம்புலயும் அம்பு பாஞ்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பொண்ணை விட்டு வைக்கல, அந்த பொண்ணோட உடம்புலயும் அம்ப விட்டு மலையில இருந்து தள்ளி விட்டுறானுங்க. இப்ப ஹீரோ கிட்ட பறக்கிறதுக்கு ரக்கை இல்ல, ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு மலை ஊச்சில இருந்து காப்பாத்தி அந்த பொண்ணை பிடிச்சிடறான். அந்த பொண்ணும் அந்த பையனும் அப்படியே மலையில இருந்து இப்ப கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அவனோட கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு ரத்தமா கக்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு பயங்கரமா கோபம் வந்து அவரோட மின்னல் சக்தி அவன் உடம்புக்குள்ள இருந்து பயங்கர போர்ஸா வெளியே வருது. அப்படி வெளியே வர்றப்ப அவனுக்கு புது ரக்கை முடக்கிது. இனிமே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டோம், நம்ம தான் ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த பொண்ணை தூக்கிட்டே ஹீரோ மேல பறந்து வரான். அந்த பொண்ணை ஒரு ஓரமா கீழே வச்சுட்டு தன்னோட மின்னல் சக்தி மூலமா எதிரிகள் எல்லாத்தையும் பஸ்பமாக்குறான். இவ்வளவு துரோகத்தையும் பண்ண அந்த ராஜா முன்னாடி போய் நிக்கிறான். அந்த ராஜா ஹீரோவை வெட்டலாம் அப்படின்னு கத்தியோ ஓங்குறான். ஆனா ஹீரோ தன் கையில இருக்கிற மின்னல் சக்தியால அந்த ராஜாவை அப்படியே சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு காத்திலே கரைச்சிடறான். இதை பார்த்த மிச்ச மீதி இருக்கிற எதிரியோட படை இனிமே இவன் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு தலை தெரிச்சு அந்த நாட்டை விட்டே ஓடி போயிடறானுங்க. கடைசியில ஹீரோ அந்த தளபதியும் காப்பாத்திடறான். எந்த பொண்ணுக்காக வந்தானோ அந்த பொண்ணையும் காப்பாத்திடறான். அந்த பொண்ணு அந்த நாட்டோட இளவரசியா உட்கார வச்சுட்டு அந்த தளபதியை ராஜா வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரே நாட்டிலே உட்கார பிடிக்காம கழுகு மாதிரி வழக்கம் போல வானத்துல சுத்தி பறக்க ஆரம்பிக்கிறான். இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.